அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கல்விக் கடனை ரத்து செய்திட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையை கல்விக் கடன் ரத்து தொடர்பான பதிவுகளை முன்வைத்து வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி காற்றில் பறந்த மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து என்று குறிப்பிட்டு திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிப்படி மாணவர்களின் கல்விக் கடனை உடனடியாக ரத்து செய்திட நடவடிக்கை எடுத்து மாணவர்களின் துயர்துடைக்க வேண்டும் என கண்டிப்புடன் வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். 100% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக மாறுதட்டிக் கொள்ளும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட 520 மேற்பட்ட வாக்குறுதிகளில் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டன என்ற விவரத்தை அறிக்கை மூலம் முதலமைச்சர் அறிவிப்பாரா என்ற கேள்வினை எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்டிருந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதை சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவாரா என்ற கேள்வினை எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாக 159 தேர்தல் வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருந்த தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் பயின்று தமிழக கல்லூரிகளில் பட்டப்படிப்பை மேற்கொள்ள வங்கி கடன் பெற்ற தமிழக மாணவர்கள் ஓராண்டு காலத்துக்குள் கடனை திருப்பி செலுத்த இயலாவிட்டால் 30 மேற்பட்ட இளைஞர்களின் கல்விக் கடனை அரசே ஏற்று திருப்பி செலுத்தும் என்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அரசின் முதலமைச்சர் MK Stalin அவர்கள் சிறிதும் நான் கூச்சமின்றி 100% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டதாக முழு பூசணிக்காயை சேற்றில் மறைப்பது போன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். தேர்தல் நேரத்தின் பொழுது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 வழங்கப்படும் என அறிவித்துவிட்டு தற்போது தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே என்று சுமார் 57 லட்சம் விண்ணப்பங்களை நிராகரித்திருப்பதாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது 520 மேற்பட்ட நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து விட்டதாகவும் புறவாசல் வழியாக ஆட்சிக்கு வந்து விட்டதாகவும் தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாணவர்கள் தொடர்பாக குறிப்பாக அந்த கல்விக் கடனை ரத்து செய்ய வேண்டும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எனவும் 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது கொடுக்கப்பட்டிருந்த அந்த கல்விக் கடன் ரத்து உள்ளிட்டவற்றையெல்லாம் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பாக சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்.